எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பாடகர் மனோஜ் சாரோட ஒய்ஃப் பேசுகிறேன். நடந்தது என்னென்னா, என் பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். அவங்க ஃப்ரெண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி என் பையன் போயிட்டாங்க. பையன் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறோம் வெளியே. இதுக்குள்ளே யாரோ பசங்க வந்து வீட்டு போய் வீட்டு சைடே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பையன் கேட்டாங்க, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படி இப்படி கேட்ட உடனே கெட்ட வார்த்தை பேசிட்டான் அந்த பையன். சினிமாக்காரங்க தானே, தெலுங்கு கொல்ட்டி தானே நீங்கள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. எது கூட அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பையன் கத்துட்டாங்க. கத்தின உடனே நாங்கள் பயந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம். அந்த பையன் பைக்கில் அப்படியே ஓடி போயிட்டு அங்கே முன்னாடி போயிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நாலு பேர் வர வச்சுட்டாங்க. நாலு பேர் வர வச்சுட்டு சத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு எதுக்கப்பா வேணாம் சண்டேல வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனை கூப்பிட்டு வரும்போது கல்லெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எனக்கு இதுங்க எல்லாம் அடிபட்டுச்சு. அடிபட்டுட்டு என் பையனை கூப்பிட்டு வந்துட்டேன். பையன் மேலே ரெண்டு பசங்களும் நல்லா அடிபட்டுச்சு. எதுவுமே தெரியாமல், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல், இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. தெரியும், என் வீட்டுக்காரர் வந்து 40 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். 39 வருஷமாக இந்த சென்னையில் நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் எல்லாருக்கும். இப்படி எப்படி பேசுகிறாங்க, எப்படி காட்டுறாங்கன்றது எங்களுக்கு புரியவே மாட்டுது. பின்னாடி யார் இருக்கான்னு தெரியாது. என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க, அம்மா கேஸ் கொடுக்கலாம்மா சொல்லிட்டாங்க. அப்பா வேறு ஊரில் இல்லைடா, சின்ன பசங்க போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கான நானும் ஒரு தாய் தான், பசங்க பற்றி எனக்கு தெரியும். அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும். ஜெயிலு போனால் அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால வேணாடா சொன்னான். ஆனால் நைட்டு மட்டும் என் பசங்க நல்லா திட்டுட்டேன் நானும். அந்த கோவத்தில் அவங்க ரூம்குள்ளே போய் நான் படுத்துட்டேன். எனக்கு மயக்கம் வந்துச்சு, படுத்துட்டேன் அப்படியே. காலையில் வந்து பார்க்குறே வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டால் ஹாஸ்பிட்டல் போகிறோம் சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள மீடியாவில் என்னென்னமோ போட்டுட்டு என்னமோ பண்ணிட்டாங்க. அவங்க பயந்துட்டு அவங்க ஃபோன் ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்காங்க, என்ன இருக்காங்க தெரியவே மாட்டேன். நானே அந்த கவலை, எங்கள் வீட்டுக்காரர் வேற ஊரில் இருக்காங்க, பசங்க வேற எங்கே இருக்காங்க தெரியல. நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பால் அண்ணா என் வீட்டுக்காரர் பற்றி எப்படி பேசிட்டாங்க தெரியும். எங்கள் கல்யாணத்துக்கு அவரே கை எடுத்து போட்டாங்க. நாங்கள் நல்லவங்க இல்லையா, எல்லாரும் சப்போர்ட்டாக இருப்பாங்களா எங்களுக்கு. ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் ஓ இஷ்டத்துக்கு போட்டு 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 என் பசங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்களே. ஒரு நல்லது எப்போவது போட்டிங்களா? நாங்கள் என்ன துரோகம் பண்ணிட்டோம்? சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு விட்டதில் தப்பாயிடுச்சு. அவங்க பின்னாடி யார் இருக்காங்களோ, என்ன பண்ணுறாங்களோ, என்னமோ அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் இருக்காங்க, நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இல்லைங்க, இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு டிவியில இந்த மாதிரி கரெக்ட் இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பயமே இருக்கும், அவ்வளவு அசையம் இருக்குங்க. அப்போ போலீஸ் எல்லாம் இருக்காங்க சார். அவங்க கல்லெல்லாம் வச்சு அடிக்கும் போதும் சேஃப்டிக்காக கட்டு பிடிச்சிட்டாங்க. தவிர கட்டு பிடிச்சிட்டு போலீஸ் முன்னாடி எல்லாம் அடிக்கலையே. அடிச்சா அப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்புறம் என் பசங்க வந்து ட்ரிங்க் சாப்பிட்டாங்க, அது சாப்பிட்டாங்க, இது சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாதல கிளப்புறாங்க. ஏ அவ்வளோ தைரியம் இருந்தா உடனே அப்போவே டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? என் பசங்களுக்கு அப்போவே டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? நாங்களா ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம் சார். போலீஸ்காரங்க வந்து நாங்களா ஃபோன் பண்ணிட்டு வாங்க சார், இங்க பெருசா நடக்குதுன்னு சொல்லிட்டோம். 1100 பண்ணிட்டா, 1003க்கு பண்ணிட்டா ரெஸ்பாண்ட் இல்லை. அதுக்கப்புறம் போலீஸுங்களுக்கு நான் தான் கூப்பிட்டேன். என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. 15 பசங்க வந்துட்டாங்க, கல்லெல்லாம் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க, கெட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. நான் தான் கூப்பிட்டேன், வாங்க போலீஸ்காரங்க வாங்க, இங்க ஏதோ நடக்குது இப்ப அப்படின்னு சொல்லி நாங்க தான் கூப்பிட்டேன். நான் எங்க தப்பு இருந்தா நாங்க எது கூப்பிடுறோம்? அவங்க எல்லாம் கூட்டிட்டு வர சொல்ல எங்களுக்கு ப்ரூஃப் கூட இருக்கு. நாங்க தான் போன் பண்ணி பிரச்சனை பெருசாதுன்னு சொல்லிட்டு நாங்க போன் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். அதோட ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு. நைட் எத்தனை மணிக்கு போன் பண்ணோன்றது அந்த காலோட இது எங்ககிட்ட இருக்கு. அவங்க எல்லாம் ஒன்னும் போன் பண்ணல சார். அதுவும் இல்லாம அந்த ஒரு பையனுக்கு தலையில அடிபட்டிருக்கு, ஒரு பையனுக்கு முதல். அப்ப இவங்களுக்கு அடிபட்டதால என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப இவங்களை இப்படி அடிச்சிருக்காங்க, ஒரு 2 பேரால வந்து இவ்வளவு அடி அடிக்க முடியும். 15 பேர் சொல்லுங்க, எத்தனை பேர் அங்க கூடிட்டாங்க தெரியுமா? பாருங்க இவங்களுக்கு எவ்வளவு பையனுக்கு எக்ஸ்ரே எடுத்துட்டோம், போன்ஸ் எல்லாம் இதாயிச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிருக்காங்க எக்ஸ்ரேங்க. ரிப் கிட்ட இவங்க பெரிய பையனுக்கு ஏர் கிராக் ஆயிருக்கு ரிப் கிட்ட. என் ஹஸ்பண்டுக்கு தலையில அடி, இத்தனை அடியை வந்து 2 ஆளுங்க, அந்த 2 பசங்களால அடிக்க முடியுமா? அவங்க கால் பண்ணி கால் பண்ணி 4-5 பேர் இல்லாம 10 பேர் ஆயிட்டாங்க. நான் ஸ்டாப்பா இவங்கள வந்து தாக்கியிருக்காங்க. இப்படி அடிக்க முடியுமா? கல்லால அடிச்சு, எங்க அத்தைக்கு கல்லால அடிச்சு, அவங்க இங்க கையில அடிப்பட்டு அவங்களுக்கு தெரியல. பசங்களை காப்பாத்த போயிட்டு இவங்களுக்கு பாருங்க கையில அடி, இந்த கையில பாருங்க சார், கையில அடி.
இதெல்லாம் என்ன சார்? அப்போ இது பாருங்க, எங்க மாமியாரோ அவ நைட்டு தொடச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்ன சார் இவங்க தலையில அடி? இதெல்லாம் வந்து நாங்க சரி சின்ன பசங்கடா வேண்டாண்டா, நம்ம காலையில பேசிக்கலாம், அவங்கள வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம், வேண்டாம் இதை நம்ம பெருசு பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு தாயா அவங்களும் பசங்கடா வேண்டாண்டா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க சார். அப்ப இவங்களுக்கு வந்து அடியெல்லாம் நாங்க என்ன சார் பண்ணோம்? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல ஆப்வியஸா. ஏன் அப்படின்னா நாங்க வந்து சரி இதுக்குள்ள அவங்க இது நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலையில போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்துட்டு வந்திருக்காங்க. அடிச்சிருக்காங்க பின் தலையில, கால அடி, கையில அடி, எங்க ஹஸ்பண்ட காலால வந்து எட்டி அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல அவரால் நடக்க முடியல, நைட்டே வந்து ஜுரம் வந்துருச்சு அவருக்கு. இவங்க கத்துனதுனால இப்ப அவங்க எங்கன்றது கூட என் மருமக பின்னாடி வந்துட்டாங்க, நான் மயக்கமா இதாயிட்டு இருக்கேன். அந்த அந்த பொண்ணு மேல வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சுட்டு ரொம்ப அசையம் அசமா பேசிட்டாங்க. சினிமாக்காரங்க தானே, சினிமாக்காரங்க தானே, அப்படி இப்படி அந்த சினிமாக்காரங்கன்னு அவ்வளவு இதே இருக்க சார். சார் இப்போ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, தெலுங்கு போல்ட்டிங்க, நீங்க உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அது அவங்க பேட்சோட பையன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோல இன்னொரு பையன் கத்திட்டு இருக்காரு, டே அடிக்கிறாங்கடா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இது நோக்கத்தோட தானே சார் பண்ண மாதிரி? அப்போ அந்த பையனை வீடியோ எடுத்து ஃப்ரெண்டை போய் காப்பாத்தாம என்ன சார் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு தானே இதெல்லாம் பண்ற வேலை? இவங்க வந்து பேர் இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு பேர் இருக்கிறதுனால என பசங்க, என பெரிய பையனுக்கு வந்து ஹீரோ ஆகணும் ஆசை, ரெண்டாவது பையனுக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசை. எங்க போனாலும் செய்யாத தவறுக்கல்ல, நீங்க அது செஞ்சீங்க, இது செஞ்சீங்க, இது செஞ்சீங்க, அது செஞ்சீங்க, மனம் எப்படி பண்ணவோ பண்ணிட்டு வாழ்க்கை இல்லாம பண்றாங்க சார். ஒண்ணு போடும் போது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு எந்த மாதிரி ஆளுங்க அவங்க சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணி போகணும் சார். நாளைக்கு வாழ்க்கை என்ன ஆயிடும் சார் பசங்களுக்கு? கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்க சார். நிஜமா சொல்லணும்னா இஷ்டத்துக்கு இப்ப இஷ்டத்துக்கு வால் போஸ்ட் போடுவாங்க, டிவில போடுவாங்க, அது போடுவாங்க, இது போடுங்க, இஷ்டத்துக்கு அவங்களுக்கு அவங்க இப்ப தெலுங்குல கூட இதை போட்டாங்க, சம்பந்தமே இல்லாம போட்டாங்க, சம்பந்தமே இல்லாம போட்டாங்க சார். இப்போ ஒரு பையன் சொல்லியிருக்கான் இன்னைக்கு காலையில இது இன்னொரு மது போதை இல்லாம இன்னொன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்து பாத்தாங்களா இல்லாட்டி போலீஸ்காரங்க செக் பண்ணாங்களா? அது எப்படி அது இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு சொல்லலாம் வாய்க்கு வந்தபடி? இப்ப நாங்களும் சொல்லலாம் இல்லையா சார்? ஏன் நாங்க இம்மிடியட்டா நேற்று உங்களை கூப்பிட்டு வச்சு நாங்க பேசியிருக்கலாமே. இதுக்குள்ள இவங்களுக்கு இவ்வளவு ஃபேம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பண்ணாங்க, இதை குடிச்சாங்க, அது குடிச்சாங்க, ஏதாவது அவங்க செக் பண்ணாங்களா? நாங்க குடுக்கறதா இருக்கும் சார். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க என்னோட ஹஸ்பண்ட் எங்க தப்பு இல்லாம நாங்க எதுவும் பயப்படணும் சார். எங்க தப்பு இல்லாம நாங்க பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு நேம் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நாங்க பயந்து பயந்துட்டு வேணாம் ஹஸ்பண்ட் பேர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில நிறைய மேட்டர்ஸ் நாங்க தாங்கிட்டோம். இனிமே தாங்க சக்தி எங்களுக்கு இல்லை.